சரணம். அனைவருக்கும் வணக்கம். மலேசியாவில் இருக்க இப்போ நம்ம, அதாவது வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் மனதை பற்றிய புரிதல் வரும்போது வாழ்க்கையை பற்றிய தெளிவு வரும். வாழ்க்கையை பற்றிய தெளிவு வரும்போது இறைவன் யார் என்பது புரியும். இறைவன் யார் என்பது புரியும் போது இந்த பூமிக்கு ஏன் வந்திருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அப்படிப்பட்ட தன்னை உணர்வதற்கான ஒரு மாபெரும் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வருகின்ற 16/7/2022 ஒரு நாள் வகுப்பு ஜேபி சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோஹர் பாரு சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ் அல்லது சிங்கப்பூர் தமிழ்ஸ் சிங்கப்பூர் பார்டரில் இருக்கிறதுனால தாராளமாக வந்து இந்த ஒரு நாள் வகுப்பில் கலந்து கொள்ளலாம். அதைத் தொடர்ந்து 24/7/2022 ஜூலை மாதம் வருகின்ற 24ஆம் தேதி ஷாலா மலேசியாவில் ஒரு நாள் வகுப்பும் கண்டக்ட் பண்ணுறோம். ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொஞ்சம் விரைவாக போயிட்டு இருக்கிறதுனால விருப்பமுள்ள நபர்கள் மலேசியன் சிட்டிசன்ஸ் மலேசியன் தமிழ்ஸ் எல்லாருமே இந்த 2 நாளில் உங்களுக்கு எந்த ஏரியா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த ஏரியாவில் தாராளமாக கலந்து கொள்ளலாம். இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை துரோகம். நிறையா பேர் இதனால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து நிறையா கேள்விகள் வந்து கேட்குறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் சந்திக்கும் போதும் கேட்குறாங்க. ஒரே விஷயந்தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க, உண்மையாகவே உங்களது நம்பிக்கைக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய லெவலில் ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் பண்ணுறாரு அப்படின்னா அதற்கு பேர் வந்து நம்பிக்கை துரோகம் கிடையாது. உங்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கையை, அவர் மேலே நீங்கள் வச்சுருந்த மிகப்பெரிய மரியாதையை அவர் இழந்து விட்டார் என்று அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க. பணம் காசு சம்பாதிக்கிற வரைக்கும் ஒரு 1 மினிட்ல ஒருத்தனை ஏமாற்றி ஒரு 1000 ரூபாயோ இல்லை 2000 ரூபாயோ இல்லை சில பல லட்சமோ சில பல கோடிகளோ ஒருத்தனை ஏமாற்றி சம்பாதிக்கிறன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இதற்கு அந்த நம்பிக்கை துரோகம் செய்த அந்த நபர் அனுபவிக்கக்கூடிய அந்த பிரச்சனை, அந்த கர்ம பதிவுன்றது மிகப்பெரிய லெவலில் இருக்கும். அப்போதைக்கு பணம் காசு சேர்ற மாதிரி இருந்தாலும் கூட ஒரு காலகட்டத்திற்கு மேலே அவங்களுடைய குடும்ப ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை அவர்கள் நிச்சயமாக சந்திப்பார்கள். இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். உடனே நீங்கள் கேட்கலாம், இல்லையே என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணவெல்லாம் என் கண்ணு முன்னாடியே நல்லா வாழ்கிறானேன்னு. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. கர்மா இஸ் அ பூமராங். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யூ ரியலி டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் டேமேஜ் யூ டிட் டு சம்ஒன், தட்ஸ் வை ஐம் ஹியர்ன்னு. கர்மா அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு நிஜமாவே தெரியாது உங்களோட செயல்களினால உங்களோட வார்த்தைகள்னால அல்லது மனப்பதிவுகள்னால ஒருத்தங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய காயத்தை நீங்கள் ஏற்படுத்தினீங்க, எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தினீங்கன்றது. அதுக்கு உண்டான மிக சரியான பதிலை கொடுக்கறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன்னு. கர்மா, நல்லது செஞ்சால் நல்லது பல மடங்கு திரும்பி வரும், கெட்டது செஞ்சால் கெட்டது பல மடங்கு திரும்பி வந்து கண்டிப்பாக தீரும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் அதற்கு உண்டான பலனை நிச்சயமாக அனுபவிப்பார்கள். அதனால் நீங்கள் அதை நினச்சே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காமல் உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டம் நீங்கள் லிஃப்ட் பண்ணிக்கோங்க. நான் யாரை தாங்க நம்புறது, வாழ்க்கையில் எவனை பார்த்தாலும் என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ புண்ணிய செயல்களை அதிகம் செய்யணும். காரணம் என்னென்னா, உங்களுக்கு எவனா ஒருத்தன் ஆப்பு வைக்க வரான், எவனா ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயம் பண்ண வரான், எவனோ ஒருத்தவங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ண வரான் அப்படின்னா, நீங்கள் நிறைய புண்ணிய செயல்களை செய்திருக்கும் போதோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இறைவனின் அனுகிரகம் இருக்கும்போதோ அல்லது யோகம் அல்லது தவ பயிற்சியில் உங்கள் டிராவலில் இருக்கும்போதோ உங்களுக்கு கெட்டது விளைவிக்கணும்னு எத்தனை பேர் வந்தாலும் அவர்களாகவே விலகி சென்று விடுவார்கள். லைவாக பார்க்கலாம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கிறத. எப்போ உங்கள் வாழ்க்கையில் புண்ணிய செயல்கள் அதிகமாக இல்லையோ நீங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். ரோட்டில் போகிறவங்க கூட உங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்திட்டு போயிடுவான். அந்த அளவுக்கு காரணம் என்னென்னா, உங்களோட உடம்பை சுற்றி நெகட்டிவ் செயல்கள் பண்ணும்போது நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக வந்து ஸ்பில் ஆகும். பாசிட்டிவான விஷயங்கள் பண்ணும்போது பாசிட்டிவான வைப்ரேஷன் ஸ்பில் ஆகும். ஸோ பாசிட்டிவான வைப்ரேஷனில் நீங்கள் இருக்கும்போது நெகட்டிவ் வைப்பில் எவன் வந்தாலும் தானாகவே விலகி போயிடுவாங்க. ஒரு ஆக்சிடென்ட் கூட ஒரு கார் ஆக போகுதுன்னா கூட உங்கள் வைப்ரேஷன் மூலியமாக அந்த ஆக்சிடெண்ட் நடக்காது. ஒருத்தவங்களுக்கு திருட வரான்னா கூட நீங்கள் பாசிட்டிவான வைப்ரேஷனாக இருக்கும்போது உங்களை பார்த்தா அவனுடைய மனதில் அந்த வைப்ரேஷன் போய் திருட வேணான்னு தோணும், இல்லை வேற ஆள் யாரையாவது பார்க்கணும்னு தோணிடும். ஏன்னா மனமாற்றங்களை வந்து இறை சக்தி என்பது ஏற்படுத்திவிடும். அப்போ என்னென்னா, நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் அதற்குண்டான பலனை அனுபவித்தே தீருவார்கள். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் வேலை என்ன, உங்களோட வாழ்க்கை எப்படி வாழ்றது, இறைவன்ட்ட எப்படி போய் சேர்றது அப்படின்றதுல கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணனே நினச்சி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களே நம்பிக்கை துரோகம் பண்ணாலும், உங்கள் ஃப்ரெண்டே பண்ணாலும், இல்லை உங்களுக்கு ரொம்ப 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 க்ளோஸாக இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க பண்ணாலும், டீச்சர் பண்ணாலும், யார் பண்ணாலும் சரி, அதற்குண்டான பலனை அவர்கள் அனுபவித்தே தீருவார்கள். உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த உடலில் உயிர் இருக்கும் போதே வளர்ச்சி, எந்த வளர்ச்சி, நீங்கள் புண்ணிய செயல்கள் செய்யும்போது, அன்னதானம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அதை ரெகுலராக செய்யும்போது பொருளாதார வளர்ச்சி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்த கட்ட நிலைக்கு போகும். இதையெல்லாம் கடந்து இறை நம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொண்டு ஆன்ம லாபத்தை பெற வேண்டும்.
இந்த ஆன்மலாபத்தை பெறும்போதுதான் வாழ்வில் மிக உயர்ந்த நிலையான மோட்சம், முக்தி, பிறவி இல்லா பெருவாழ்வு, அதை கடந்து அருட்பெரும் ஜோதி நிலை வரைக்கும் நீங்க சென்று அடைய முடியும். சோ நல்லா புரிஞ்சுக்கங்க, எவ்வளவு கஷ்டங்கள் கவலைகள் வந்தாலும் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை தவிர்த்து விட்டு அதற்குண்டான பலன் அவன் அனுபவிப்பான்னு நினைச்சிட்டு உங்களது வேலைகளை நீங்கள் செய்து கொண்டே வாருங்கள். வைப்ரேஷன் பாசிட்டிவா உங்க உடம்புல இருந்து அதிகமா வெளிப்படும் போது அடுத்த டைம் உங்களுக்கு யாரும் நம்பிக்கை துரோகம் செய்தாலும் அது உங்களுக்கு வலிக்காது. நீங்க அவன் உங்களுக்கு கெட்டது பண்ண பண்ண நீங்க வளர்ந்துட்டு போயிட்டே தான் இருப்பீங்க. காரணம் என்னன்னா, இப்ப நீங்க புண்ணியத்தை சம்பாரிச்சிட்டீங்க, இறைவனோட ஆசீர்வாதம் வந்துருச்சு, அப்போ உங்களோட வளர்ச்சியை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. நன்றி, வணக்கம்.